ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஆர்ட் ஸ்டூடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக எனக்கு ஆசையாக இருந்துச்சு நம்ம இந்த ஆர்ட் ஸ்டூடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோன்ட்டு. இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி இது ஃபுல்லாக நான் செட் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அந்த 1 மந்த்தாக நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், என்னால் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணவே முடியல. அதனால் இன்றைக்கி வந்து இந்த ஆர்ட் ஸ்டூடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஆர்ட் ஸ்டூடியோ வந்து செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1 இயர் ஆகிடுச்சு இது வந்து வச்சு. ஆனால் இது மாதிரி செட் பண்ணல, இந்த டேபிளெல்லாம் இந்த வால் கொட்டியே போட்டிருந்தேன். ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது அந்தளவுக்கு கிளியராக வரல. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், ஆனால் இது மாதிரி செட்டப்பில் இருக்காது, வேறு மாதிரி செட்டப்பில் இருக்கும். ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆர்ட் எக்ஸிபிஷன் போட்டிருந்தேன், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நிறைய பேர் பார்ட் 2 போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த பார்ட் 2 ஆர்ட் எக்ஸிபிஷன் பார்ட் 2 போடலான்ட்டு தான் இப்போ நான் பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இது ஒரு ஸ்டூடியோ மாதிரி செட் பண்ணியாச்சு, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளேஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதுவும் இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ண பின்னாடி இன்னும் சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வந்து ஒரு DIY டேபிள் தான். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து இந்த டேபிள் வந்து எப்படி வாங்கினேன், எப்படி செட் பண்ணுறதுன்னுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு DIY டேபிள் தான். இந்த டேபிளில் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் போதும், அதனால் இந்த சைடில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இது மாதிரி வச்சுட்டேன். நம்ம வீடியோஸ் எடுக்கும்போதும் இவ்வளோ தான் கவர் ஆகும், இதுக்கு மேலே நம்மளுக்கு கவர் ஆகாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ட்ராயர் மாதிரி வச்சுருக்கேன், இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ப்ளூவில் வந்து நான் தான் பெயிண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ப்ரெஷர் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணாலும் சரி, ஒரு பெயிண்டிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது மாதிரி பெயிண்ட் ப்ரெஷஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பெயிண்ட் ப்ரெஷஸும் பெயிண்ட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக பேசிக்காக எல்லாத்துக்குமே தேவைப்படும் நம்மளுக்கு. அதனால் ப்ரெஷஸும் பெயிண்ட்ஸும் இங்கே நான் வந்து கொஞ்சம் மேலேயே வச்சுருப்பேன், ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால இங்கே ஃபுல்லாக அக்ரலிக் பெயிண்ட்ஸ் வச்சுருப்பேன். அக்ரலிக் பெயிண்ட்ஸ், வாட்டர் கலர் பெயிண்ட்ஸ், ஃபெவிகால். நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபெவிகாலும் இப்போ கிராஃப்டெல்லாம் செய்யணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபெவிகால் தேவைப்படும், அதனால் அங்கே வச்சுருப்பேன். இந்த ப்ரெஷஸ் எல்லாமே இது வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் மாதிரி, இது ஒரு ஹனி பாட்டில், அதில் வந்து இது மாதிரி பாட்டில் ஆர்ட் வந்து செஞ்சுருக்கேன். இது அக்ரலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பாட்டில் ஆர்ட் வந்து செஞ்சுருந்தேன். இதில் வந்து இது மாதிரி பெயிண்ட் ப்ரெஷஸ் வச்சு இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்டர், கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இங்கே அக்ரலிக் பெயிண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு ஃபெவிகால், இது மாதிரி பேலட் ப்ரெஷஸ்ஸு, இது மாதிரி எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது நான் நிறைய பிளான் பண்ணி எழுதி வைப்பேன், ஆனால் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணதில்லை, ஏன்னா எனக்கு டைம் இருக்காது. 2 சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறனால பிஸியாக இருக்கும் எனக்கு. ஆனால் நான் வந்து மறந்துடுவேன், ஏதாச்சும் பிளான் பண்ணுவேன் இது மாதிரி செய்யலான்ட்டு, ஆனால் மறந்துடுவேன். அதனால் என்ன பண்ணேன்னா இது மாதிரி இங்கே பிளானர் மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த பிளானர் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளானரில் வந்து இது மாதிரி க்யூட்டான பாருங்கள், இது மாதிரி க்யூட்டாக கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த கிளிப்ஸில் வந்து நான் அந்த ஸ்டிக்கி டேப்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணி நான் அடுத்து வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணேன்னா இது இங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன செய்யலான்ட்டு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பிளானர் வந்து எனக்கு மெயினாக இங்கே இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம இங்கே உட்காந்து ஏதாச்சும் வீடியோ செஞ்சால் கூட ஃபஸ்ட்டு அந்த நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு நம்ம ஆர்ட் ஸ்டூடியோ செட் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு நம்ம பிளேஸில் நம்ம வீட்டில் எது செட் பண்ணாலும் சரி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக செட் பண்ணிட்டோன்னா அது கண்டிப்பாக அது அப்படியே இருக்கும். அதில் வந்து நம்ம வேணால் இன்னும் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக செட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம். அதனால் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து பிளானர் வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு அது மாதிரி ஒரு ஹேங்கிங் வால் ஷெல்ஃப் செய்யணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், அது வந்து அங்கே வச்சுருக்கேன். எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கணுன்றதுனால நானும் எங்கள் அம்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் வந்து உள்ளே வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த டேபிள் எல்லாமே DIY டேபிள் தான். இந்த டேபிள் அப்புறமா இந்த புக் ஷெல்ஃப்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு புக் ஷெல்ஃப், இது ஒரு DIY தான். இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். இந்த டேபிள் நெக்ஸ்ட்டு அது மாதிரி அப்புறமா இந்த DIY ஃபர்னிச்சர்லாம் நான் எங்கே வாங்கினேன், எப்படி செட் பண்ணேன்னுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஆர்ட் ஸ்டூடியோ பிடிச்சிருந்தா நீங்கள்
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம், இன்னும் எப்படி இது பண்ணலான்ட்டு. எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு இந்த ஆர்ட் ஸ்டுடியோ. இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மளோட ஆர்ட் ஸ்டுடியோ வந்து பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வந்து பிளான்டர்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் தான், எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இது வந்து இங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஹேங் பண்ணியிருக்கிறனால இந்த ஏரியாவே பாருங்கள், இந்த ஆர்ட் ஸ்டுடியோவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை ஹேங் பண்ணி வைக்கிறது. இது மாதிரி பேஸ்கெட்டில் இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வால் ஷெல்ஃப் வந்து டிஐஒய் தான். இது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நானும் எங்கள் அம்மாவை இருக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு சின்ன ஃபோட்டோ அது வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு பிளான்டர் மாதிரி, இது வந்து கிண்டர் ஜாய் இதிலருந்து செஞ்சது. இதுவும் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு பென்சில் ஆர்ட் மாதிரி பென்சில் ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன், அது வந்து இங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பிளானர் மாதிரி, இது வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கார்ட்போர்டு யூஸ் பண்ணி செஞ்சது தான். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இதுவும் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சும்மா ஒரு ஹேங்கிங் மாதிரி, இது வந்து அந்த டைரி மில்க் லிக்கபிள்ஸ் இருக்குல்ல அதில் வந்து செஞ்சது. இது ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தான். இது வந்து இங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கணேஷ் ஆர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஆயில் பேஸ்டலில் வந்து க்ரேயான்ஸில் வந்து ட்ரா பண்ணுது, இதுவும் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈவல் ஐ மாதிரி, ஒரு ஐ கேச்சர் மாதிரி வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஐ கேச்சியாக தான், நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து புத்தா வால் ஆர்ட் தான். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு புத்தா வால் ஆர்ட், இது வந்து பேப்பரில் செஞ்சது தான் இது. நெக்ஸ்ட் அது கீழேயே பார்த்தீங்கன்னா என்னோடய பெயிண்டிங்ஸு இதெல்லாமே வச்சுருப்பேன், என்னோடய இது எல்லாமே பெயிண்ட் பாட்டில்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அக்ரலிக் பெயிண்ட்டு, வாட்டர் கலர் பெயிண்ட்டு, வார்னிஷ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேலட்டு, அப்புறமா இந்த பெயிண்ட் ப்ரெஷஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் வச்சுருப்பேன். இது வந்து நம்ம லோக்கல் ஷாப்லேயே இது வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து இந்த டேபிளில் இந்த சைடு வந்து என்ன வச்சுருக்கேன்னா ஒரு சின்ன ட்ராயர் மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த பிளானருக்கு வந்து என்ன வேணுமோ அது வந்து இதில் எடுத்துக்கலாம். பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பிளானருக்கு என்ன வேணுமோ அதை ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து இதில் வந்து நான் இதில் கிளிப் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே இந்த கிளிப்பில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒன்றும் வைக்கல, சும்மா இது நம்மளுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியாக வேணும்னா அந்த எரேசர் ஷார்ப்னர்லாம் இதெல்லாம் வச்சுக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஓட்டோ அந்த டேக்கில் வந்து சும்மா ஒரு டிஐஒய் மாதிரி செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ப்ரெஷஸ் வந்து, இந்த ப்ரெஷஸ் எல்லாமே அந்த பாருங்கள், இந்த ப்ரெஷஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து 10 ப்ரெஷஸ் வந்து வாங்கியிருந்தேன் பாருங்கள், ஆர்டிஸ்ட் 10. இந்த ப்ரெஷஸ் வந்து நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் வேணும்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நார்மலாக வாங்கின அந்த கேம்லின் ப்ரெஷஸ் விட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நிறைய ஷேப்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷஸும் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபேன் ப்ரெஷ்ஷு,
பாருங்கள் இது மாதிரி ப்ரெஷஸில் வந்து நம்மளுக்கு ஒரு செட்டாக கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இது வந்து பாருங்கள் இந்த லீஃப் ப்ரெஷ் மாதிரி, இந்த லீஃப்கெல்லாம் லீஃப்லாம் ட்ரா பண்ணும்போது இந்த ப்ரெஷ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஈஸியாக ட்ரா பண்ணலாம் லீஃப் எல்லாம், அதனால் இந்த ப்ரெஷ்ஷு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன் ப்ரெஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரெஷ்ஷஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் ப்ரெஷ்ஷஸ்லேயே 3 இருக்குது, 3, 4 இருக்குது, 4 சைஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளார்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணும்போது இந்த ப்ரெஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம் ஃப்ளார்ஸ் எல்லாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து ப்ரெஷ்ஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணால் நீங்களும் வாங்கி பாருங்கள், நீங்களும் ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து இது போதும், இது நல்லாவே இருக்கும். இது வந்து சும்மா இது ஒரு பாட்டில் ஆர்ட், இந்த பாட்டில் ஆர்ட்டில் இது மாதிரி இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டேபிளு, இது வந்து ஒரு டிஐஒய் டேபிள் தான், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இந்த டிஐஒய் டேபிள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பெயிண்டிங் தான், ஏன்னா நம்மளுக்கு எதுக்கானாலும் நம்ம பெயிண்டிங் தான் யூஸ் பண்ணுறோம், இந்த அக்ரலிக் பெயிண்ட்டு. இது வந்து ஃபேப்ரிக்கா, இப்போ நான் புதுசாக வாங்கினது இந்த இது, நான் மோஸ்ட்லி இந்த ஃபேப்ரிக்கா வச்சுருப்பேன், நெக்ஸ்ட்டு ஃபெவிக்ரில் வச்சுருப்பேன், இது ரெண்டு பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக்கில் நிறைய கலர்ஸ் வந்து அப்பப்போ இந்த ஸ்டேஷ்னரி ஷாப் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதில் வந்து அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை எடுத்துகிட்டு வரும்போது வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு இது மாதிரி இந்த பிங்க் கலர்லாம் கிடைக்கவே கிடைக்காது, பாருங்கள் இந்த பிங்க் கலர், பாருங்கள் இந்த பிங்க் கலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது, அதனால் எப்பயாச்சும் வரும்போது இது மாதிரி கலர்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுப்பேன். இதில் வந்து ஃபுல்லாக அக்ரலிக் பெயிண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷஸ்ஸு, அப்புறமா இது வந்து வார்னிஷ்ஷு பாருங்கள், இது வந்து அந்த வார்னிஷ், கிளாஸ் வார்னிஷ் மாதிரி, இதுலேயே மேட் ஃபினிஷ் கூட இருக்குது, நான் வந்து கிளாஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபேப்ரிக், அது உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேப்ரிக் அக்ரலிக் கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா நிறைய கலர்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, சும்மா இது வந்து நம்ம ஏற்கனவே பாட்டில் ஆர்ட் மாதிரி செஞ்சுருக்கோம்ல, ஒரு அக்ரலிக் பெயிண்ட் பாட்டிலில் இது மாதிரி கிறிஸ்மஸ் கிராஃப்ட் வந்து செஞ்சுருந்தோம், அதுதான் இங்கே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ஹைலைட்டர்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த பாட் வந்து நான் ஏதாச்சும் வச்சுக்கலான்ட்டு இப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி பின்னு, பைண்டர் கிளிப்ஸு, இது மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இந்த பென்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா, இது மாதிரி டபுள் சைடட் டேப்பு, இந்த டபுள் சைடட் டேப்பில் தான் இந்த இது எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்கேன் நான், பாருங்கள் இந்த டபுள் சைடட் டேப்பில் தான் இது ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் வந்து இது எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க, பாருங்கள் இது ஃபுல்லாகவே டபுள் சைடட் டேப்பில் தான், இந்த பிளேட்ஸ் எல்லாமே டபுள் சைடட் டேப்பில் தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம பெயிண்டெல்லாம் டேப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து எனக்கு இந்த ஸ்டீலில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா பாருங்கள் இது எல்லாமே நான் இது மாதிரி ஹேங்கிங்ஸில் தான் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன், பாருங்கள் இது ஃபுல்லாகவே இந்த ஸ்டீல் ஹேங்கிங்ஸில் தான் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து எப்போவுமே என்கிட்ட ஒரு ஸ்டாக் வந்து இருந்தே இருக்கும் இது மாதிரி. நெக்ஸ்ட்டு இது வந்து செல்லோ டேப்பு, இது செலோஃபேன் டேப்பு, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டபுள் சைடட் டேப்பு, இது மாதிரிலாம் இங்கே வச்சுருப்பேன் பாருங்கள். இது வந்து மாஸ்கிங் டேப்பு, இது வந்து அலுமினியம் ஒயர், இது வந்து எம்சில், எம்சில் எப்போவுமே நம்மளுக்கு எதுக்காச்சும் ஒரு கிராஃப்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து கிளே எல்லாம் ரிமைனிங் கிளேயெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதை வந்து இது மாதிரி பீட்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுப்பேன், ஏன்னா நிறைய கிராஃப்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். இந்த பீட்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்புறமா இதுலேயும் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் அது மாதிரி எல்லாமே இதில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் ரிமைனிங் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இதில் தான் நான் ஏதாச்சும் இதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து என்னோடய க்ரோஷியோட இன்ஸ்டாகிராம் பவுச் மாதிரி செஞ்சுருந்தேன், இது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு என்னோடய அந்த என்னோடய
ஸ்டார்டிங் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இது மாதிரி க்ரோஷே பவுச்செல்லாம் செஞ்சுருந்தேன். அதில் செஞ்சது தான் இது இன்ஸ்டாகிராம் பவுச்சுன்னிட்டு. க்யூட்டாக இருக்கும் என்ன பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஒரு மதுபனி பெயிண்டிங் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன். ஒரு பேர்ட்ஸு, எலஃபண்ட், நெக்ஸ்ட்டு வந்து சன், இது மாதிரி புத்தா, அப்புறமா ஃபிஷ், இது ஒரு லேடி இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அருண் ஐஸ்கிரீமோட அந்த லிட்டில் வந்து செஞ்சுருந்தேன். இதுவும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதிலெல்லாம் இது மாதிரி மிரர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே மிடலில் வந்து ஒரு புத்தா, பெரிய புத்தா ஆர்ட் மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம்மேட் கேன்வாஸ் போர்டு. இந்த கேன்வாஸ் போர்டு வந்து நான் எங்கேயும் வாங்கலை, இது ஃபுல்லாகவே ஹோம்மேட் கேன்வாஸ் போர்டு. நான் வீட்லேயும் இந்த கேன்வாஸ் போர்டு செஞ்சு அதில் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கேன்வாஸ் போர்டு வந்து ஹோம்மேட் கேன்வாஸ் போர்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே கேன்வாஸ் போர்டெல்லாம் செஞ்சிடலாம். பாருங்கள் இது ஃபுல்லாகவே இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மதுபனி ஆர்ட் தான். இதுவும் நான் வந்து ஒரு கார்ட்போர்டில் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அது கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணி அந்த சைடில் ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் செல்லோஃபேன் டேப்பில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்கும்னிட்டு அது மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த லைட் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து டிஐஒய் தான், ஹேண்ட்மேட் தான். இது வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்கிறதுன்னிட்டு இது வந்து நியூஸ் பேப்பரில் செஞ்ச லைட். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துக்கே பாருங்கள் இந்த லைட்டோட அந்த லைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது அது கலர்ஃபுல்லாக உள்ளெல்லாம் ட்ரா பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நியூஸ் பேப்பரில் செஞ்ச அந்த ஆஃப்ரிக்கன் டால்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு எலஃபண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி, இது கார்ட்போர்டில் செஞ்சது தான். இது வந்து உள்ளே வந்து ஒரு மதுபனி ஆர்ட் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக அழகாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி எல்லோ கலரில் சாரி கோல்டன் கலர் லைனர் யூஸ் பண்ணி அந்த 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாகவே இது மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அவுல் பிளான்டர் மாதிரி வச்சுருக்கேன். இங்கே வந்து இது மாதிரி ஸ்கூட்டர் மாதிரி செஞ்சுருக்கேன். இது எல்லாமே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தான். இது எல்லாமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புத்தா, இதுவும் ஒரு அக்ரலிக் பெயிண்ட் பாட்டிலில் செஞ்சது. இது ஃபுல்லாகவே நான் வந்து இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அந்த புக் ஷெல்ஃபில் நான் இது மாதிரி ஹேங் இது மாதிரிலாம் கிராஃப்ட்ஸ் எல்லாமே இது மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஃபோர் டயரில் இது ட்ராயர் மாதிரி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருக்கும். என்னோடய பிளேஸே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளும் ஒரு டிஐஒய் தான். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். சாரி, இதை எடுத்துக்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் டேபிள் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ஒரு டிஐஒய் தான். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இங்கே வந்து இது மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே வந்து ஒரு சின்னதாக இருக்கும். இதில் வந்து ப்ரெஷ் பென்னு, க்ரையான்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து அது மாதிரி என்னோடய ஜேர்னலிங் நோட் அதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது மாதிரி என்னோடய ஸ்கெச் புக்கு அது மாதிரியெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். கீழே வந்து அந்த கேன்வாஸ் போர்ட்ஸ் எல்லாமே கீழே வச்சுருக்கேன். பாருங்கள் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இது க்ரியேட் பண்ணியே ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு, ஆனால் இன்னமும் கம்ப்ளீட் பண்ணாமல் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ தான் ஒரு கரெக்டாக இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது ரொம்ப நாளாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்துருப்பீங்க, இதை நம்ம சேனலில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு கேனில் வந்து இது மாதிரி ஒரு ஹோம் டெக்கர் மாதிரி செஞ்சுருந்தேன். பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணுறது வச்சுக்கலாம். இது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் ஃபர்னிச்சர்னிட்டு இந்த இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களோட கமெண்ட்ஸும் கொடுங்க, எப்படி என்னோட ஆர்ட் ஸ்டுடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணலான்னா சொல்லுங்க. என்னோட இந்த ஆர்ட் ஸ்டுடியோ வந்து ரொம்ப சின்னது தான். என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் தான் இங்கே ஸ்டிக் பண்ண முடியும். கிராஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பெயிண்டிங் மட்டும்தான் இந்த வாலில் வந்து ஸ்டிக் பண்ண முடியும். இந்த கிராஃப்ட் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த புக் ஷெல்ஃபில் தான் வைக்க முடியும். அந்த அவ்வளோதான், கிராஃப்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வைக்க முடியாது. ஆனால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வாலில் ஸ்டிக் பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஐடியாஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.